அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி பல்வேறு தகவல் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிறப்பு கிராம சபை அதாவது வருடத்திற்கு இரண்டு முறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நடைபெறக்கூடிய வேலையை தணிக்கை பண்ணுவாங்க. அந்த கூட்டத்தை வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, அதாவது புகைப்படம் வந்து வீடியோவாக எடுத்து டிவிடி நகலாக சமர்ப்பிக்கவும் செய்வாங்க. அந்த நகலை எப்படி பெறலாம், என்னுடைய அனுபவம் என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் மேற்கொண்டேன், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிராம சபையில் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய வீடியோவை நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பு. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் குறித்த 64 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்த 7 வீடியோக்கள், COVID-19 அரசு நலத்திட்ட உதவிகள் குறித்து 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 22 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 65 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, தமிழ்நாடு சமூக தணிக்கை அதாவது எல்லா துறையிலுமே, அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆடிட் ஒன்று வந்து நடக்கும். அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அந்த நாம்ஸ்க்காக அந்த நாம்ஸ் படி ஆடிட் பண்ணுவாங்க. அதே போல் அரசு அலுவலகங்களையும் எல்லா துறையிலும் வருடத்திற்கு ஒரு முறை இல்லை இரு முறை ஆடிட் நடக்கும். அவங்க மேல் அதிகாரி மேல் துறையிலேருந்து வந்து இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஆடிட் பண்ணி சைன் பண்ணி தவறுகளை சுட்டிக்காட்டி இதெல்லாம் இப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு துறை ரீதியாக நடவடிக்கையோ இல்லைனா பெனால்டி வாங்கணுமோ பெனால்ட்டிமோ எல்லாமே நடக்கும். அதே போல் எம்ஜிஎன்எஸ்லேயும் பண்ணக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து ரெக்கவரி பண்ணுவாங்க. இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறத எப்படியா வாங்கணுங்க எனக்கு ஒரு ஆசை. இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த தகவலில் நான் மட்டும் வாங்கி வீடியோ போடுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தேன். ஜான்சன் அப்ளை பண்ணால் எல்லாம் கிடைக்குங்கிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த டிவிடி வாங்கியிருக்கேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு கிடைக்கல. நீங்கள் ஆர்டிஐ மூவ் பண்ணீங்கன்னா அதாவது மூவ் பண்ணதோடு விட்டுறக்கூடாது. அந்த கையில் தகவல் வாங்க வரைக்கும் உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தான் என்னுடைய இதில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அட்வைஸ் அதாவது அறிவுரைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். மாதிரி மனு தான், என்னுடைய அப்பா பேர்லேருந்து தகவல் வாங்கியிருந்தேன். இது ஒரு மாடல். இந்த PDF-லேருந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது நான் கோருந்தவர்கள் எந்த ஆவணத்தில் உள்ளதோ அந்த ஆவணத்தில் உள்ள அப்படியே அழிக்க வேண்டுகிறேன். அதை எனக்காக கிரியேட் பண்ணியது தர சொல்லி கேட்கல. எல்லா ஆவணங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும் என்று விதிமுறை நிலையாக வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் விதிமுறைகள் உள்ளன. நீங்கள் இந்த தகவல் கேட்குறாருந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே கேட்டுருங்க. ஏன்னா சமூக தணிக்கைத்துறை வந்து மாவட்ட ஆட்சியர் லெவலில் தான் இருக்குது. அங்கே தான் ஃபார்வர்ட் பண்ணி தரணும். ஆக்சுவலாக இது அங்கே ஃபார்வர்ட் பண்ணாமல் பிடி ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப டிலே ஆச்சுது. எல்லா ஆவணங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகே, நான் என்ன மாதிரி கேள்விகளை முன் வச்சுருக்கேன். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பின்வரும் தகவலை அளிக்க வேண்டுகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இட்டமலி கிராமம் அலப்புப்புரம் ஊராட்சியில் 2 அக்டோபர் 2017 மற்றும் 7 நவம்பர் 2017 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட பொதுமக்கள் ஒப்புதலுடன் தீர்மானங்கள் புஸ்தகத்தை ஆவணத்தில் ஒளிநகல் வேண்டுகிறேன். தீர்மான நகல் கேட்குறேன். 1, 2. 7 நவம்பர் 2017 அன்று கிராம சபை கூட்டத்தை பதிவு செய்த வீடியோவின் சிடி அல்லது டிவிடி நகல் அளிக்க வேண்டுகிறேன். 2. கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கொடுத்த புகார் மற்றும் கோரிக்கை நபத்தின் உலகங்கள் முழுவதும் அளிக்க வேண்டுகிறேன். 3. 3 நம்ம கேட்கக்கூடியது. அடுத்தது வந்து நான் கோரிய மேற்கான ஆவணங்கள் எவேனும் அளிக்கப்பட்டிருந்தால் அப்படி அந்த குறிப்பிட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டதை காட்டும் தங்கள் அலுவலக அழிப்பு பதிவேட்டின் சம்பந்தப்பட்ட பக்கத்தின் ஒளிநகல். ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருந்தாலோ அழிச்சிருந்தாலோ அது நீங்கள் அந்த அழிஞ்சுதுங்கிற காட்டக்கூடிய டாக்குமெண்ட்டோட நகலாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். நான் கோரிய மேற்கான ஆவணங்கள் தங்கள் அலுவலகத்தில் இல்லை எனில் அவை எந்த அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ அப்படி ஒப்படைக்கப்பட்ட அலுவலகத்தின் ஒப்புகை சீட்டு உங்ககிட்ட இல்லைன்னா எங்கே கொடுத்தீங்களோ கொடுத்தேன்னு சொல்கிற ரசீது கொடுங்க. நான் இந்த விண்ணப்பத்தில் கோரியுள்ள தகவல் ஏவேனும் காணாமல் போயிருந்தால் அப்படி அரசு ஆவணம் காணாமல் போனதை தேடி கண்டறிய எந்த கோப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அந்த கோப்பின் அனைத்து பக்கங்களின் ஒளிநகல் அலுவலக குறிப்பு கட்டுடன் அளிக்க கேட்டுகிறேன். மொத்தத்தில் தகவல் எல்லாம் நம்ம வாங்கணும், அவ்வளோதான் நோக்கம். அதுக்கு எப்படிலாம் கேள்வி மேக் பண்ணணுமோ பண்ணிட வேண்டியதான்.
எனக்கு இணையதில் வசதியும் திறமையும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் இது தேவையில்லை. மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இதில் போட்டிருக்கு. சில தகவல்லாம் ஆன்லைனில் இருக்கு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாங்க. நான் கூறிய தகவல்களை அஞ்சலி அனுப்பி வைக்க கோருகிற தங்கள் கவனம் சட்டப்பிரிவு 6319 கோருகிறேன். 10 ரூபா ஸ்டாம்பு மேலே ஒட்டியிருக்கேன். நிறைய பேர் கேட்காங்க, ஆர்டிஓ போடும்போது இந்த ஸ்டாம்பு கவரில் மேலேயே ஒட்டணுமா? இல்லை, உங்கள் மனுவில் உள்ளே ஒட்டினா போதுமானது. ஓகே, நான் அனுப்புனேன், உடனே தந்துட்டாங்களான்னா கிடையவே கிடையாது. நான் அனுப்புனது 2017 தேதி பார்த்துடுங்க. அவங்க தந்த தேதியை பார்ப்போம். முதற்கட்டமாக தீர்மான நகரில் தர இழுத்தாங்க, அப்புறம் அப்பீல் பண்ணி வாங்கிட்டோம். டிவிடி தரவே இல்லை. இது வந்து தகவலான வரைக்கும் கேஸ் நான் ஃபைல் பண்ணி வச்சாச்சு. என்ன பண்ணுறாங்க, விசாரணைக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. உடனே பிடி ஆஃபீஸ்லேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு அங்கேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வீடியோ பதிவு செய்கிற நாளில் மேற்படுத்த தெரிவித்தது. ஆகவே அந்த நபரை, அந்த வீடியோவை சம்மந்தப்பட்ட நபருக்கு வழங்கினுங்கன்னு சொல்லி யாருக்கு அனுப்புகிறாங்க, மாவட்ட வள அலுவலர் சமூகத்தினைக்கு, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திருநெல்வேலி, இந்த அலுவலக முகவரிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. உடனே வழங்கிட்டாங்களா? இல்லை. தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த நாங்கள் அமைதியாக இல்லை. தமிழ்நாடு தகவலத்துலேருந்து எங்களுக்கு ஆணையம் வந்திருந்து, அதாவது விசாரணைக்கு சென்னைக்கு போனோம். ஆணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அதுதான் இதில் முக்கியமான சொல்ல விரும்புகிறது. இவ் ஆணையத்தால் இன்று நடத்தப்பட்ட விசாரணைக்கு மனுதார் அதா ஞானபிரவாசம் அவர்களுக்கு உடல்நிலை சரியாக காரணத்தினால் அவர்களது சார்பில் மனுதாரின் மகன் ஜான்சன் அவர்கள் ஆஜரானார். சாதாரண டிவிடி தான், இது வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போதில்லை. ஆனால் வாங்குறதுக்காக மூவ் பண்ணிட்டோம். அதை வாங்கி முடிக்கணுங்கிறக்காக சென்னை வரைக்கும் நம்ம போயிருக்கோம். அதுதான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். வந்து சென்னை வரைக்கும் போயிருக்கேங்கிறது ஆஜரானார், இதுதான் முக்கியமானது. அதாவது ஒரு தகவலுக்கு மூவ் பண்ணிட்டோன்னா கடைசி வரைக்கும் மூவ் பண்ணி வாங்கணும். அதுதான் நம்மளுடைய வாங்க கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத அதிகாரிக்கு ப்ரூஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஓ அந்த அலுவலகத்துக்கு எந்த தகவல் கேட்டாலும் கண்டிப்பாக தருவாங்க. ஒரு அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு முறை தகவல் கேட்கும்போது சென்னை வரைக்கும் போய் வாங்கிட்டினாலே அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து தகவல் தருவாங்கங்கிறத இதில் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். இதில் என்னெல்லாம், அதாவது ஒரு சில 5 இனங்களில் தகவல் குறைந்தால் தமக்கு தகவல் கிடைக்கப்படாததால் மனதார் வந்து அப்பீலும் பண்ணியிருக்காரு. 2வது மேல்முறையும் பண்ணியாச்சு. இவ் ஆணையத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் வந்து இந்திய விசாரணை ஆஜரான பொது தகவலில் வந்து மனதாருக்கு 5-8 கடிதம் வாயிலாக தகவல் அனுப்பிவிட்டதாக தெரிவித்து அதன் நகலை சார்ஜ் செய்தார். இந்திய விசாரணை ஆஜரான மனதாரர் தான் கோரியுள்ள தகவலில் கிராம சபை வீடியோ ஆதாரம் எதுவும் இதுவரை தனக்கு கிடைக்கல என்று தெரிவித்தார். அதாவது எனக்கு டிவிடி தரல, வெறும் தீர்மானங்கள் மட்டும் தந்தாங்க. ஸோ இன்றைய விசாரணை ஆஜரான பொதுகளை வந்து மாற்றுதலில் அனுப்பி கொடுக்க வேண்டும். மேலும் மனதார் குறைவுள்ள சீடி தகவல்கள் அலப்புறம் ஊராட்சிக்கு சம்மந்தப்பட வேண்டும். மேற்படி அலப்புறம் ஊராட்சியிலிருந்து பெற்று மனதாருக்கு தகவல்கள் 10 நாட்களுக்குள் வழங்கிவிடுதா அனைத்தில் தெரிவித்தார். உடனே என்ன பண்ணுறாங்க, இவ்வாணை கிடைக்கப்பட்ட 10 நாட்களுக்கு சட்டப்பிரிவு 7-6 படி கட்டணமின்றி ஒப்புகை அட்டையுடன் பதிவு தபாலில் அனுப்பி மனுவிற்கு ஏற்பொழிப்பு செய்த ஒப்புகை அட்டையங்களை இவ்வாணைக்கு வழங்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. தந்தாங்களான்னா டைம் எடுத்தாங்க. திரும்ப பொதுத்தலைவர் வந்து தமிழ்நாடு தலைவனத்துக்கு ஒரு கடிதம் லெட்டர் அனுப்புகிறாங்க. இன்னும் எனக்கு தேடி பார்த்து கிடைக்கல, இவ்வளவு அங்கே யாருமே அனுப்பியிருந்தோம், சிடி மாவட்ட அலுவலகத்தில் நன்கு தேடி பார்த்து கிடைக்கவில்லை, ஆகையால் சென்னை தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிடினை சம்மந்தப்பட்ட மேல்முறையினருக்கு வழங்கிட மேலும் 15 தினங்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார். அதனால் மாவட்ட வள அலுவலர் சமூகத்தினருக்கு கோரியவாறு சமூக தணிக்கை தொடர்பான சிடினே 15 நாளில் தந்துடப்பட்டிருக்காங்க. அதாவது மாவட்ட லெவலில் சிடி மெயின்டைன் பண்ணுவாங்க, அது மிஸ் ஆகிட்டு தொலைஞ்சிட்டு அது உறுதிப்படுத்திட்டாங்க இந்த லெட்டர் வழியாக. சென்னையில் உள்ள ஆஃபீஸில் லெட்டர் இருக்குது, அதை நான் வாங்கி எப்படியாவது தாரேன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்டென்ஷன் 15 நாள் கூட கேட்குறாங்க. தந்தாங்களான்னா தந்துட்டாங்க, அதை நம்ம முதல் இமேஜில் பார்த்துருக்கோம். பார்வையில் காணும் மாநில திருத்தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநீர் வட்டாரம் மலைப்பூர் ஊராட்சி 7/11/2017 சமூக தணிக்கை தொடர்பான கிராம சபை கூட்டத்தினை வீடியோவாக பதிவு செய்த சிடி தகவல் அறிவு உரிமை சட்டம் 7/6 இத்துடன் வழங்கப்படுகிறது கொண்டு தந்துட்டாங்க. அந்த சிடியோட இமேஜ் தான் இந்த இமேஜ். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோட இந்த PDF ஃபைல் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கவனமாக கையாளுங்க, ஆர்டிஓ தவறான விஷயத்துக்கு கையாளாதீங்க, உங்களோட கிராம வளர்ச்சி கையாளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.